இப்போ நாங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிற வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கு வியூ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வீக்கெண்ட் விலாகர்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு நாள் உழைப்பாளி எபிசோடில் ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னன்னா த பெயிண்டர். ஸோ நமக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா ஒரு வீடு, அந்த வீட்டை தான் இன்றைக்கி நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ நீ ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்ட் அடித்து ஒரு நாள் பெயிண்டோட அனுபவம் எப்படி இருக்குது, அவங்க எப்படிலாம் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு ஃபுல்லாக நம்ம காட்ட போகிறோம். என் கூட சேர்ந்து வாங்க, நீங்களும் பார்க்கலாம். பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, கூலிக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, உழைக்கும். ஸோ மக்களே, இன்றைக்கி நம்ம பெயிண்ட் அடிக்க போகிற வீடு பார்த்திங்கன்னா இதுதான். ஆல்ரெடி அடிச்சிருக்கு, இன்னும் உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குது. இந்த ஜன்னல் கம்பிலாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ நம்ம அடிக்க போகிறோம். ஸோ இந்த வீட்டுக்கு தான் நம்ம பெயிண்ட் அடிக்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரைமர். இந்த ப்ரைமர் வந்து இப்போ கலக்கி அடிக்க போகிறோம். ஸோ இது வந்து 10 லிட்ரு ப்ரைமர் இருக்குது. இதில் வந்து தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அப்புறம் நம்ம வீட்டில் வந்து அடிக்க போகிறோம். வீட்டில் ஏற்கனவே பிர்லா வீட்டு அடிச்சிருக்கு. ரெண்டாவது கோட்டிங் வந்து நம்ம ப்ரைமர் அடிக்க போகிறோம். அதோடய ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ மக்களே, நம்ம இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போனா நம்ம இந்த மாதிரி சைடில் அடிக்கலாம் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி மேலே அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேஸ்லேயே விழுகுது. ப்ரைமர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேஸ்லேயே விழுது, முடியெல்லாம் ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். இதில் ஒரு ரிஸ்க் என்னென்னா, நமக்கு கையில் எட்டுற வரைக்கும் இங்கே அடிச்சிட்றோம். இப்போது வந்து மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா சாரம் சொல்லுவோம், இல்லை ஏணி வச்சு தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் இங்கே கீழே கவர் பண்ணிட்டு ஃபுல்லாக மேலே அடுத்து உள்ளெல்லாம் அடிக்கணும். ஸோ இப்போ நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல்லாமே நான் காட்டுறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப் ஏறுவோம்ல, ஸோ மேலே மாடிக்கு போகிற ஸ்டெப்புக்கு அடியில் வந்து நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே இந்த வீட்டை தான் அடிக்க போகிறோம். ஸோ அடிக்கும் போது பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு கீழே சிந்தக்கூடாது, சிந்தாமல் நேக்காக அடிக்கணும். அதே மாதிரி ப்ரெஷ்ஷில் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் எடுத்துடக்கூடாது, அப்போனா சீக்கிரம் காலியாகிடும் பெயிண்ட், அந்த மாதிரி அடிக்காது. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் இந்த வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. நல்லாயிருக்கு. ஸோ நம்ம காலையில் 9 மணிக்கு வந்தோம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு, லஞ்ச் டைமு. ஸோ 2 to 3 பிரேக்கு சாப்பிட்டு மறுபடியும் வந்து வேலை பார்க்க போகிறோம். நீ ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாள் உழைப்பாளியில் நீ ஃபுல்லாக வந்து பெயிண்டர் தான். ஸோ நீ ஃபுல்லாக அவங்க கூடவே இருந்து அவங்க எப்படிலாம் சாப்பிட்றாங்க, இப்போ பாருங்கள் கையெல்லாம் எப்படி இதை வாஷ் பண்ணி சாப்பிட போகிறேன்னே தெரியல. ஸோ அப்படி இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க்காக தான் இருக்குது. நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது வேலை செய்யும்போது, ஜாலியாக இருக்குது. டீலாம் ஒட்டிடுச்சு, சாயங்காலம் போய் குளிக்கணும்.
ஸோ இப்போ பிரேக்கு போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டு வந்து அடுத்து வந்து நீ ஃபுல்லாக அந்த வீட்டை முடிச்சிருவோம். முடிச்சுட்டு காட்டுறேன் ஒர்க்கு எப்படிலாம் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்ட்டு. இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம். ஸோ இது வந்து வாட்டர் பெயிண்ட்டு கிடையாது, இது வந்து கையில் ஒட்டுச்சுனாலும் அவ்வளோக்கா ஈஸியாக போகாது. தின்னருன்னு இருக்கும்னு சொல்லுவோம், தின்னர் இருக்கும், அந்த தின்னரை ஊற்றி தான் நம்மளாம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை அடிக்க போகிறோம் கலக்கி. இப்போ நம்ம செர்ரி ரெட் பெயிண்ட் எடுத்திருக்கோம், இது வந்து என்னென்னா ஜன்னல் கம்பிக்கெலாம் அடிக்க போகிறோம். வாங்க அடிக்கலாம். நாங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிற வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கு வியூ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கே தான் அடிச்சுட்டு இருக்கோம் பெயிண்ட்டு. அதான் இது என்னோடய டப்பா ப்ரெஸ்ஸு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஃபுல்லாக அந்த வீட்டை ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டோம். ஸோ பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே நாங்கள் பண்ணாதான் இன்றைக்கி. இது வீட்டோட பேக் வியூ. ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் வேலை செஞ்ச வீடு. ஜன்னல் கம்பிக்கு நான் தான் அடித்தேன். ஸோ ஒரு நாள் உழைப்பாளியில் த பெயிண்டர் இனிதே நிறைவிட்டுறது. ஸோ மக்களை இன்றைக்கி நான் வேலை பார்த்துக்கிட்டான சம்பளம் நான் வாங்க போகிறேன். ஸோ நான் வாங்குகிற எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு உங்களுக்கு காத்துட்டு இப்போ சம்பளம் வாங்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். உங்களுடைய சேலரி. ஸோ மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் பையன் தான் நான் வாங்கியிருக்கேன் நான் இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சிந்தி வேலை பார்த்தனால நமக்கு காசோட அருமை தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நன்றி நன்றி பழனிசாமி அவர்களே. நம்ம வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க. சார் இப்போ வந்து நாங்கள் கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சங்கம் இருக்கு, பெயிண்டர் நலவாரிய சங்கம்னு சொல்லிட்டு. போன டைம் கொரோனா லாக்டவுன்ல கூட எங்களுக்கு மானியமாக வந்து 2000 ரூபாய் ஏற்றி விட்டாங்க, ஊக்கத்தொகையாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நமக்கு வருஷம் பூரா வந்து பில்டிங் தொழில் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால கிடைக்கும் போது நம்ம வந்து தொழில் வந்து நாங்கள் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து இது நாங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். பெயிண்டர்ஸ் வந்து உடனே வீடு செஞ்சோன்னே அப்படி ஃபுல்லாக கிடையாது. அதாவது வந்து எப்போவுமே வந்து வருஷம் பூரா வேலை கிடைக்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒன்று. இதில் வருஷத்தில் கம்பல்சரி 8 மாதம் வேலை கிடைக்கும், மழை காலம் 3 மாதம் ஆயிடும் வேலை கிடைக்காது. ரொம்ப கடுமையான வெயில் காலத்தில் பில்டிங் ஒர்க் நடக்காதப்ப எங்களுக்கு வேலை கிடைக்காது. அந்த மாதிரி தருணங்களில் நாங்கள் வேறு வேலை தான் சார் பார்த்துட்ருக்கோம். எபிசோடு முடிய போகுது. ஸோ இந்த
திண்டுக்கல் மாவட்டத்தில் கான்ட்ராக்டர் பழனிசாமி அவர் வந்து அவர் தான் இவர் இவர் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் வீடு வந்து பட்டிங்கிரி பாக்கிலேருந்து பெயிண்டிங் அடிக்கல நீங்களே பார்த்துருப்பீங்க தொழில் எப்படின்னு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாருன்னு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டு சுற்று வட்டாரத்தில் நீங்கள் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா டிரைவரோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் நீங்கள் இவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் உடனே வேலை சிறப்பாக செஞ்சு முடிப்பார். ஹாய் மக்களே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீக்கெண்ட் விளாகர்ஸில் மீண்டும் இதே மாதிரி